உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவகார்த்திகேயன், வேலைக்காரன், சீமராஜா ஆகிய படங்களின் தோல்வியில் கடன் சுமையால் அவதிப்பட்டு இருக்காரு. அதற்காக பிற கம்பெனிகளின் படங்களை நடிக்க ஆர்வம் காட்டி வர்றாரு. அவர் கையில் இப்போது மிஸ்டர் லோக்கல், மித்ரன் இயக்கும் படம், ரவிக்குமார் இயக்கும் படம் என மூணு படங்கள் இருக்கு. இப்போது புதிதாக மேலும் ஒரு படமாக சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் படத்திலும் ஒப்பந்தமாக இருக்காரு. இந்த படத்தை இயக்க முதலில் இயக்குனர் சிறுத்தை சிவா ஒப்பந்தமானதாக கூறப்பட்ட நிலையில், இப்போது அவருக்கு பதிலாக இயக்குனர் பாண்டியராஜ் ஒப்பந்தமாக இருக்காரு. பாண்டியராஜ் ஏற்கனவே சிவகார்த்திகேயன் வச்சு மெரினா மற்றும் கேடி வில்லா, கில்லாடி ரங்கா ஆகிய படங்களை இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இடையில் இருவரும் மன வருத்தம் காரணமாக பிரிந்து விட்டதாகவும், அதனால் இருவரும் சேர்ந்து படம் பண்ணும் வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்பட்டது. ஆனால் அந்த மன வருத்தங்களை சன் பிக்சர்ஸ் தீர்த்து வைத்துள்ளதாகவும் கூறப்படுது. இந்த படத்தின் முன் தயாரிப்பு பணிகள் இப்போது நடைபெற்று வருவதாகவும், இதன் படப்பிடிப்பு இந்த ஆண்டு பின்பகுதியில் தொடங்க இருப்பதாகவும், படம் 2020 பொங்கலுக்கு வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுது. ஹரிஷ் கல்யாண் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பலரின் மனங்களையும் ஈர்த்தவர். பிக்பாஸிற்கு பிறகு பல படங்கள்ல நடிக்க கமிட் ஆகியிருந்தார். அவருக்கு பெரும் ரசிகைகள் வட்டாரம் இருக்கு. யுவனின் தயாரிப்புல அவரின் இசையில் வெளிவந்த பியார் பிரேமா காதல் படம், இந்த படம் ஹிட் ஆனதை தொடர்ந்து அவர் இஸ்பேட் ராஜாவும் இதயராணியும் படம் வெளியாக இருக்கு. விரைவில் வெளியாக உள்ள இந்த படத்தின் மீது பலருக்கும் எதிர்பார்ப்பு சூழ்ந்திருக்கு. இந்த படத்தின் பிரஸ் மீட் அண்மையில நடைபெற்றது. இதில் நடிகர் மற்றும் இயக்குனர் பொன்மண்ணன் கலந்து கொண்டு பேசியிருக்காரு. அதில் பேசிய போது, தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல இந்திய சினிமாவில் கூட உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும்னும், ஷாருக் கானின் ஆரம்ப கால தாக்கம் முகத்தில் தெரிகிறது, முதல் தடவையாக ஒரு நடிகனை பார்த்து மீண்டும் இயக்குனராக ஆசைப்படுகிறேன் என கூறியிருக்காரு. ஹரிஷ் கல்யாணுக்கு ரசிகர்கள் கூட்டம் உருவாகிட்டு இருக்கு. மேலும் இவர் தளபதி விஜயின் தீவிர ரசிகர். இதை அவரே பலமுறை கூறியிருக்காரு. சமீப காலமாக இவர் திரைத்துறையில் பல படங்களை நடித்து வருவது நம் அனைவருக்குமே தெரியும். ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்பில் கடந்த தீபாவளிக்கு பிரம்மாண்டமாக வெளியான படம் சர்க்கார். இந்த படம் பல சர்ச்சைகளை சந்தித்து பின் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக இருந்தது. பல பிரச்சனைகளை சுமூகமாக முடிய சர்க்கார் படமும் நன்றாக ஓடியது. இதில் முக்கியமாக படக்குழு கூறியிருப்பது 49P என்ற விதியை பற்றிதான். படம் பார்ப்பதற்கு முன் யாருக்குமே இது தெரிந்திருக்காது என்பது உண்மை. தேர்தலில் உங்களது வாக்குகளை யாராவது பதிவிட்டால் 49P புகார் அளிக்கலாம். படத்தில் கூறப்பட்ட முக்கியமான இந்த விஷயத்தை தற்போது முதன்முறையாக தேர்தல் ஆணையம் பிரபலப்படுத்திருக்காங்க. படத்தில் தேர்தல் விஷயத்தில் சொல்லப்பட்ட 49P சட்டம் பெரும் கவனத்தை பெற்றது. இணையத்திலும் இது அதிகமாக தேடப்பட்ட விஷயமாக இடம் பிடிச்சது. இந்த விழிப்புணர்வால் மக்கள் நிச்சயம் அந்த சட்டத்தை பயன்படுத்துவார்கள் என்பதுல சந்தேகமே இல்லை. ஆனால் படத்தில் சொல்லப்பட்ட விஷயத்திற்கும் நிஜத்திற்கும் நிறைய வேறுபாடுகள் இருப்பதாக சொல்லப்படுது. தேர்தல் ஆணையம் சொல்லும் விஷயம் என்னன்னா, உங்களோ வேறு யாரோ போட்டு விட்டார்கள் என்றால் 49P படிவத்தை நிரப்பி அதில் வாக்கை பதிவு செய்யலாம். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் வாக்காக இருந்தால் மட்டும்தான் இது கணக்கில் கொள்ளப்படும். இதனால் வாக்காளர்களுக்கு தாம் வாக்களித்தோம் என்று திருப்தி மட்டுமே கிடைக்கும். படத்தில் சொல்வது போல தேர்தல் எல்லாம் நிற்காது என்பது உண்மைதான். ஆனால் பலர் 49P படிவத்தை பயன்படுத்தி இருந்தால் மறுதேர்தல் நடைபெற வாய்ப்பு இருக்கு. ஆனால் நடைமுறையில் அதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவுதான்.